இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஜோதிட பீடம்லேருந்து பண்டித் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், அதில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் சார். முதல்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றத தேடிட்டே இருக்காங்க, ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்குறீங்க சார்? நான் நிறைய வித்தியாசமாக, அதாவது ஒரே பரிகாரம் நிரந்தரமாக யாருக்கு இருக்கிறது கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த நம்ம படித்த முறைகள், நான் படித்த முறைகள் நிறையா வித்தியாசமான முறைகள். அதில் வந்து ஒரு சிலருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தரமாக இது தான் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் பெருசு, ஜோதிடமும் பெருசு, பிரபஞ்சத்த அளவுக்கு ஜோதிடம் பெருசு. இந்த ஜோதிடம் முழுசும் கற்றுக்கிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. படிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் வேணால் சொல்லலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பயிற்சியில் இருக்கோம், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதையுமே நம்ம கண்டுபிடிக்கலை. ஏற்கனவே எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஒவ்வொன்றா தேடுறதே பெரும்பாடாக இருக்குது. ஏற்கனவே நிறையா வெரைட்டி வெரைட்டியாக நிறையா ஜோதிட துறைகளில் நிறையா விஷயங்களை முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை தேடுறதுக்கே நமக்கு ஆயுசு போயிடும். அப்போ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் பெருசோ, அதே மாதிரி தான் பெருசு, அதே மாதிரி இந்த ஜோதிடமும் பெருசு. பிரபஞ்சத்தளவுக்கு ஜோதிடம், ஜோதிடம் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் ஜோதிடம். அப்போது ஒரு மனிதனுக்கு மனிதன் செயல்பாடு மாறுபடுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஜாதகமாக இருக்கும். அப்போது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தில் பார்த்தா நமக்கு தலை சுத்தலாயிரும். அவ்வளோ கிரகங்கள் அவ்வளோ இதாக இருக்குது. 62 பிறந்த ஜாதகம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 வயசுக்கிட்ட இருக்கும் அவருக்கு. 57 அவர் ஏகப்பட்ட வேலை மாறியிருக்கார். 1-2 வேலை மாறலை. அப்போ அவர் ரொம்ப போராடிட்டு, அவருக்கும் வேலை இல்லை, அவர் பையனுக்கும் வேலை இல்லை. அப்போ அவர் ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு, சார் எனக்கும் வேலை இல்லை, என் பையனுக்கு வேலை இல்லை, என் ஒய்ஃபோட வருமானத்தில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு, என்ன சார் இப்படியே இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு நீங்கள் 62 பிறந்திருக்கீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன, கிடைச்ச வேலையை பயன்படுத்துங்க, போய் ஒரு இடத்துல உட்காருங்க. பையன் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டு, அவருக்கு 6, 8, 12 தொடர்பு. 6 வேலை, 8 தடை, 12, 10 கூட சாரம். இப்போ பார்த்துட்டு என்ன சொன்னேன், இந்த பையனுக்கு வேலைக்கு போயிட்டாருன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை உயரும், ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு. சரி, ஜாதகத்தை பார்த்துட்டு, சரி இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்கள் உறவுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க இறப்பாங்க, அந்த கண்டலன்ஸில் பாபுன்னு யாராவது பேர் கொண்டவர் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு மாதத்துக்குள்ளே யார் சார் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. உங்கள் சம்மந்த வழியில் ஒரு மரணம் வரும், உங்கள் சம்மந்த வழியில் மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால் அது பண்ணுவோன்னே. கடைசி பார்த்தா அவருடைய பொண்ணுடைய சின்ன மாமனார் இறந்துடுறார். அங்கே அவங்க ரிலேட்டிவில் யாரோ ஒருத்தவங்க கல்ஃபில் இருக்காங்க, பேர் பாபுன்னு பேர், கரெக்டாக பாபுங்கிறவரே வர்றார். அப்போ இவங்க போய் அங்கே ஸோ அவர்கிட்ட, அந்த மாதிரி பையனுக்கு ஜாப் இல்லை, அங்கே 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், பாபுன்னு ஒருத்தர் வருவார், அவர்கிட்டையும் சொல்லுங்கள். இன்னும் 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, அதே பாபுங்கிறவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஒரு 3 மாதத்துலேயும் அவருக்கு வேலை கிடச்சிடும். இப்போ அவர் கல்ஃபில் இருக்கார், 2 வருஷமாக அவர் இப்போ கல்ஃபில் தான் இருக்கார். இது ஏன் அதை போய் கண்டலன்ஸில் போய் சொல்ல சொன்னோம் அப்படின்னா, 6 வேலை, 10, 12 கர்மஸ்தானம், 10, 12 கர்மஸ்தானம். அப்போ அந்த வேலை இல்லாதவங்க அங்கே கண்டலன்ஸ் வீட்டில் போய் அங்கே வந்திருக்க உறவுகள்கிட்ட, என் பையன் வேலை இல்லாமல் இருக்கான், அல்லது நான் வேலை இல்லாமல் இருக்கேன், ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டலன்ஸ் வீட்டில் போய் சொல்லுங்கள், அந்த பாவகத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கான கிரகங்கள்லாம் வச்சு, இது மாதிரி ஒரு 7 சம்மந்த வழி, இப்போ 6, 8, 10, 12, 7 எல்லாம் ஒன்று கூட்டு கலவையாக இருக்குது. அந்த ஜாதகம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்குது, டிகிரியில் இணையுது, ஒன்றுக்கு ஒன்று வேறு வேறு கட்டத்தில் இருக்குது. எல்லாமே 15 டிகிரி 13 டிகிரி, இது வந்து டிகிரி சிஸ்டம். அந்த முறையில் வச்சு பார்க்கும்போது, அப்போ ஒரு கண்டலன்ஸ் வீட்டில் போய் சொல்லணும், சொன்னால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும். 6 வேலை, 10, 12 கர்மஸ்தானம். ஸோ கர்ம வீடுகளில் போய் இதை சொல்லணும், சொன்னால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக சுடுகாட்டில் போய் சம்மந்தமில்லாதவர்கிட்ட சொல்ல முடியாது,
அவங்க உறவுகளில் ஏதாவது ஒரு கண்டாலன்ஸ் போய் சொல்லுங்கள். அது கோச்சாரம் அவங்க சம்பந்த வழியில் ஒரு மரணத்தை காட்டுகிறது. இவங்க பொண்ணு கொடுத்த வழியில் அந்த பொண்ணுக்கு சின்ன மாமனார் இறந்துடுறாரு. ஸோ அதே மாதிரி அங்கே பாபுன்னு ஒருத்தர் வந்து அதே மாதிரி சொல்லி சம்பவம் நடந்து வேலைக்கு போயிட்டார். சரி, இப்போ இதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இப்போ ஜாதகம் நம்ம பார்க்காம ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க, இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அது அப்புறம் பிரசன்ன அடிப்படையில் சொல்லலாம். அவங்க நம்மளை கூப்பிட்ட நேரத்தை வச்சு சொல்லலாம். அது கடிகார பிரசன்னம்னு அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம். வாட்சை வச்சு ஜோடன் சொல்லக்கூடிய ஒரு முறை அப்படிலாம் இருக்குது, அதை வச்சு சொல்லலாம். இது காமனாக சொல்ல முடியாது. காமனாக வந்து இப்போ ஒருத்தர் இப்போ நேர் ஒருத்தர் இப்போ லைவில் ஒருத்தர் வர்றாருன்னா இந்த கூப்பிட்ட நேரத்துக்கு சொல்லலாம், இந்த பரிகாரம் செய்யுங்க, அது செய்யுங்க, அது செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பரிகாரம் மேக்சிமம் கோவில் வராது, மேக்சிமம் கோவில் வராது. என்கிட்ட பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், என்கிட்ட பார்த்த எல்லாருக்கும் தெரியும். சார் இது செஞ்சால் போதுமா, இது செஞ்சால் போதுமா, சார் இது செய்யுங்க, நடக்கும். இப்படி தான் வித்தியாசமாக சொல்லி அவங்க சக்ஸஸ் ஆகி நிறையா நடந்த சம்பவங்கள் நிறையா கூப்பிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க, சொல்லாதவங்க நிறைய பேர். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் கிடச்சிருச்சு சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் சொன்னீங்க பரிகாரம் செஞ்சேன், கரெக்டாக ஒரு 1 மந்தில் கிடச்சது சார். இப்போ சமீபத்தில் அவர் வந்து அநேகமாக முடிச்சூராக இருக்கணும் இல்லைன்னா பல்லாவரம் அரவுண்டாக இருக்கணும். அவர் வந்து 2 இயர்ஸாக வேலை இல்லாமல் இருந்தார், 2 இயர்ஸாக வேலை இல்லாமல் இருந்தார். இஎம்ஐ கட்ட முடியல, வீடு கிட்டத்தட்ட ஒரு வீட்டு லோன் இருக்குது. ஒரு பெரிய போஸ்டில் வந்தவர், ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவர் நீங்கள் அனுசந்தானே? அவர் அனுசந்தான், அனுசந்தான் கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ அவர் கெமிக்கல் இன்ஜினியராக பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு பெரிய பிராண்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண, ஒரு 2 இயர்ஸாக வேலை இல்லை. அவங்க ஒய்ஃப் ஜாப்பில் இருக்காங்க, பசங்களாம் ஐடியில் இருக்காங்க. என்னந்தாலும் ஒரு குடும்பத்தோட தலைமகன் இல்லையா, தலைமகன் இல்லையா, வேலை இல்லை. அப்போ அங்கே ஒரு ஈகோ பிரச்சனை வருமா இல்லையா, அவருக்குள்ளே வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே யாருக்கும் வரல. நம்ம இவ்வளோ மாதம் லேக்ஸ் கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருந்தோம், இப்படி ஆகிப்போச்சேன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். நம்ம ஆதன்லாம் பார்த்துட்டு தான் அவர் இப்போ சமீபத்தில் ஆதனுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம 17 மார்ச் இங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இது வந்து 1 மே இருக்கும்னு நினைக்கிறேன், 1 ஏப்ரல் லாஸ்ட்டாக இருக்கணும் இல்லை 1 மே இருக்கணும். இப்போ ஹாரஸ்கோப் பார்த்து இந்தந்த பரிகாரம் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒட்டகம் பார்த்துவாங்க சார்னு சொன்னேன். போய் ஒட்டகம் பார்த்துட்டு வாங்க, வண்டலூர் ஜூவில் இருக்கும்னு நினைக்கிறேன், வண்டலூர் ஜூவில் எங்கேயோ போய் பாருங்கண்ணே. அவர் எங்கே போய் பார்த்தாரு தெரில, போய் ஒட்டகம் பார்த்துட்டு வாங்கண்ணே. ஒட்டகம் பார்க்கணுமாண்ணாரு, சார் அது பாருங்கள் வேலை கிடைக்கும். என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு, சார் அது பாருங்கள் வேலை கிடைக்கும். ஒட்டகம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு 2-3 ஒரு வெள்ளரி பிஞ்சும் கல்லும் நெல்லும் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்கண்ணே. வெள்ளரி பிஞ்சாக வெட்டி போடுங்க, வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா, அதை பீலர் வச்சு அப்படியே தோலை உரிங்க, தோலை உரிச்சிட்டு கரெக்டாக 7 துண்டாக கட் பண்ணி போடுங்க. இந்த ப்ரௌன் கலரில் சுக்காம்பாறைன்னு சொல்லுவாங்க நம்ம தென் மாவட்ட பகுதிகளில், அஸ்திவாரம் எடுக்கும்போது அந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பாறை லேசாக வரும், பேந்து வரும். அது கொஞ்சம் அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத பாறையாக இருக்கும், அதுக்கு பேர் சுக்கான் பாறைன்னு. அது ஒரு சின்ன அச்சு வெள்ளம் சைஸில் அது ஒரு பீஸ், கொஞ்சம் போல் நெல் ரெண்டே மிக்ஸ் பண்ணி மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். சார் போங்க சார், செய்யுங்க கிடைக்கும்னு. நிறைய பேர் சொல்கிறதில்ல, 90% சொல்கிறதில்ல, 10% சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு, சார் வருமானமே இல்லாமல் இருந்தேன், நீங்கள் சொன்ன பரிகாரம் கிரேட், பரிகாரம் கிரேட்டு, நான் இல்லை அவர் சொன்னது, பரிகாரம் கிரேட்டு சொன்ன உங்களுக்கு ரொம்ப கோடான நன்றி, எனக்கு 175,000 மாதம் சேலரிக்கு எனக்கு சம்பளத்துக்கு வேலை கிடச்சிருச்சு, ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லது சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அதே மாதிரியே அவர் வந்து எனக்கு 2 நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, பேச முடியலை. ஸ்டாண்டர்டு சார்ட்டர்டு பேங்க்னு நினைக்கிறேன், நம்ம ஆதன் வர்றதுக்கு முன்னாடி நான் நிறையா ஜோதிட கருத்தரங்குகளில் பேசிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகலை, அவருக்கு அவர் வந்து குளோபல் மேனேஜராக இருக்கார் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு பேங்க்ல, வேர்ல்டு லெவலில் அவர் பெரிய போஸ்டில் இருக்கார். அவர் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று எதிர்பார்த்தார். அவர் வீடு பெருங்களத்தூராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோனில் தான் பார்த்தார். வாங்கினோடனே ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களா சார்? சார் எப்படி சார் சொல்கிறீங்க என்ன சார்? அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, நீங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களா? எஸ் சார், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் தான் ஒர்க் பண்ணுறேன்.
ஸோ அப்போ அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நடக்குங்க ஐயா, அது பேர் வேண்டாம், குளோபல் லெவலில் பெரிய மேனேஜர், அப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு விட்டோடனே அவர், சார் எப்படி சார் சொல்கிறீங்க என்ன சார் சொல்லலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கில் இருந்தீங்களா அதில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோட் ஆகும், இந்த மாதிரி வீடு ஒன்று ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குவீங்க, இதெல்லாம் சொல்லி அப்புறம் அப்ராடும் போவீங்க, இதெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ள லாஸ்ட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணி, சார் என்ன, அப்போ நான் எங்கேயோ ட்ராவலிங்கில் இருந்தேன், நாமக்கல்லாம் எங்கேயோ ட்ராவல் காரில் போயிட்டுருக்கேன், அவர் பேச முடியல, கார்லேயே ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ணி மடி செல் மொபைலை மடி வச்சு நானே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு, இந்த மாதிரி உடனே சார் ஏதாவது கிரிட்டா கார் புக் பண்ண போகிறீங்களான்னு, சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னாரு, சில உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரகாமையை வச்சு கேட்குறேன், நாலுங்கிறது வாகனம், அஞ்சாம் இடத்துல இருக்குது, அது கன்னி வீட்டில் இருக்குது, கன்னிங்கிறது டாய்ஸ் வீடு, இந்த கிரிட்டா காருடைய பிராண்டட் பேர் என்ன, ஹூண்டாய், ஸோ அதனால் ஹூண்டாய்னு எடுத்தேன், ஐயோ அப்படின்னாரு, ஹூண்டாய்னு எடுத்தேன், நாலுங்கிற வண்டி, அஞ்சுங்கிறது கிரியேட்டிவ் மைண்டு, ஸோ அதனால் கிரிட்டான்னு எடுத்தேன் சார் அப்படின்னே, அதான் வாங்குவீங்க சார்ன்னு, சார் உண்மையிலே இருவார் மிராக்கிள் சார்ன்னாரு, இது மிராக்கிள் இல்லைங்க பயிற்சி, பயிற்சி பண்ண பண்ண வரும், அப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் இருக்கீங்களான்னு சொல்லி, அப்புறம் அவருக்கு அந்த ப்ரொமோஷனுக்கும் அதுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்யூஷன்லாம் அவருக்கு கொடுத்தோம், கொடுத்து நீங்கள் அவர் சக்ஸஸ் ஆகி அதே மாதிரி இந்த கிரிட்டா காரை புக் பண்ணி ரெண்டு நேரத்துலேருந்து மெசேஜ் போகிறார், நல்லா பேசணும் முடியலை, நான் ஒரு ஆள் எத்தனை பேர்ட்ட பேசுறது, காலையில் 4 மணிலேருந்து பேசணும், நைட்டு 8 மணி வரைக்கும் நான் பேசணும், ஏன்னா நம்ம இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இடையில வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன் கைநிட்டு காசு வாங்கிட்டோம், அப்போ அவங்களுக்கு நம்ம பார்த்து கொடுக்கணும், இவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு இடையூறாயிரும், இதுக்காகத்தான் யாருக்கும் நம்ம நேரில் பார்க்கல அப்படிங்கிறத சொல்கிறோம், இதுக்காகத்தான் யாருக்கும் நம்ம நேரில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம், ஒரு நேரம் ஃப்ரீயாக இருந்தேன் அந்த நேரம் நான் அலுவலகத்துக்கே வருவாங்க, மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு போனவங்களாம் இருக்காங்க, கோயம்புத்தூரில் அவங்க நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகினவங்களாம் இருக்காங்க, கிளைண்டாக இல்லாமல் வந்தால் ஒரு தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு போனவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் அன்னைக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்தேன், அன்றைக்கி இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அந்த ஆன்லைன் அதிகமானதுனால வேறு வழி இல்லை, அதனால யாரையும் நான் நேரில் ஏற்கனவே கமிட் ஆகிருக்கோம், காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, நான் 10 மணிக்கு அவங்கள்ட்ட கூட்டு பேசுவேன்னா வந்திருக்க கிளைண்ட்டை நேரில் உட்கார வச்சு பேச முடியுமா, இப்போ பணம் கட்டினவங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல, இடையில எனக்கு ஒரு 5, 6, 7, 8 நாளாக எனக்கு லங்ஸில் ஏற்கனவே கோவிட் வந்து கம்ப்ளைண்ட்டு, லங்ஸில் எனக்கு நான் எவ்வளோ நேரம் தான் பேசுறது, இப்போ என்னுடைய சூழ்நிலை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை பரிகாரம் இதை செய்யுங்க, முதல்ல உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஜாதகத்தை வாங்கி அங்கே இருக்கா இங்கே இருக்கா வீடு இங்கே இருக்கா, மணிக்கணக்காக பேசினதெல்லாம் உண்டு, 2018-19 அந்த காலகட்டம் மணிக்கணக்காக ஜாதகத்தை வச்சு சொன்னதெல்லாம் உண்டு, ஒரு ஜாதகம்லாம் வந்து அவரெல்லாம் என்னை கோவிச்சுக்கிட்டாரு, இப்போ ஒரு அவரும் பல்லாவரம் தான் நினைக்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க கம்பெனியில் சாண்ட் பிளாஸ்ட் இருக்கான்லாம் நான் கேட்டிருக்கேன், சாண்ட் பிளாஸ்ட் மிஷின் இருக்கா சார் உங்கள் கம்பெனியில், சாண்ட் பிளாஸ்ட் இருக்கும், பவுடர் கோட்டிங் இருக்கும், ஃபேப்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், சாண்ட் பிளாஸ்ட்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் தெரியும், சாண்ட் பிளாஸ்ட் சாண்டுனா மணல், அதை ஒரு கம்ப்ரஸரில் கொட்டி மெட்டலில் அடிப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அடிப்பாங்க, அடிச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி பார்த்து அதுக்கப்புறம் பவுடர் கோட்டிங் பெயிண்டிங் அடிப்பாங்க, அது எதுக்காக சாண்ட் பிளாஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த மெட்டலில் வந்து அந்த சாண்டை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கும் பொழுது புள்ளி புள்ளியாக ஆயிரும், ஸோ அதுக்கு மேலே பெயிண்டிங் நிற்கும், அந்த மெட்டல் துருப்பிடிக்காது, அதுக்காக சாண்ட் பிளாஸ்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களான்னு வரைக்கும் கேட்டிருக்கோம், அவரெல்லாம் சமீபத்தில் கோவிச்சுக்கிட்டாரு, நிறையா சொல்ல மாட்டேங்க, உடனே பார்க்கணும்னு நான் என்ன செய்ய முடியும், உடனே பார்க்கணும் எப்படி முடியும், ஏற்கனவே பணம் கட்டியிருக்காங்க, ஏன் சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்க என்ன அவர் கிராக்கி பண்ணுறாங்க, கிராக்கிலாம் பண்ணலை, என்னுடைய சிச்சுவேஷன் அது, மூகாம்பிகை கோயில சாமி கும்பிட்டு வெளியில வர்றேன், சாமி கும்பிட்டு வந்து ரூமுக்கு வந்து லிப்ட்ல என்னுடைய நண்பரும் நானும் ரூம் வெக்கேட் பண்றோம், நண்பர் முன்னாடி கீழே போயிடுறாரு, நான் லிப்டுக்குள்ள நுழையறேன், லிப்டுக்குள்ள ஒரு அம்மா உள்ள வந்து வெளியேறாங்க, சார் அப்படிங்கிறாங்க, லிப்ட் க்ளோஸ் ஆயிருச்சு, நான் கீழே போயிட்டேன், யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க போல இருக்கு, ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கீழே வந்து கடைசி பார்த்தா உங்கள் யா உங்கள் தெரியல, அப்புறம் பார்த்து சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார், அம்மா நான் கிடைக்காதுல, இல்லை கிடைக்குங்கம்மா, எந்நேரம் ஃபோனில் பேசிகிட்டே இருக்க முடியாதுல்ல, இப்போ அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறவங்களும் 24 நேரம் ஃபோனில் பேச முடியுமா, 24 ஹவர்ஸ் முடியாது யாராக இருந்தாலும், அதனால அதுக்குன்னு டைம் வச்சாச்சு, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க,
ஒரு மணி வரைக்கும் பேசுவாங்க. அதுக்குள்ளே கிடைக்கிறவங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அவசரம்னா வேண்டாம் வாங்காதீங்க. அவங்க இன்றைக்கே பார்க்கணும், வாங்காதீங்க. ஏற்கனவே பணம் வாங்கி வச்சுருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அவங்கள்ட்ட நான் பேசணும்ல, கை நீட்டி வாங்கிட்டோம், பேசணும்ல. ஸோ இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன். அதனால் இப்போல்லாம் என்ன மெயின் விஷயம், இதுதான் விஷயம், இதுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஜாதகத்தில் என்ன போல உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் ஒன்றரை மணி நேரம், அது இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தோம் பேசணும். ஒரு நாளைக்கு நாலு பேர் மூணு பேர் தான், அஞ்சு பேர் ஆறு பேர் பார்த்தோம். லோக்கலில் நிறைய ரெகுலராக வருவாங்க, ஆஃபீஸ் போவேன். பத்து நாளில் இந்த யூடியூப் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் அலுவலகம் போகிறதே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லை, எதுக்கு அலுவலகம், இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம இல்லைன்னு விளம்பரமும் பண்ணியாச்சு. திருப்பி அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி, நான் இப்போ நான் அந்த வீட்டிலே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வாடகை எக்ரிமெண்ட் போட்டப்போ இருந்த அட்ரஸை கொடுத்துட்றாங்க. நான் அந்த வீடை வித்துட்டு வந்துட்டேன். போன ரெண்டாந்தேதி அந்த வீடை விற்றேன். போன மாதம் ரெண்டாந்தேதி தான் வீடை விற்றேன். கடன் தொல்லையில் வீடை விற்றேன். அது பேங்க் லோனில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பேங்க்லேயே 13 லட்சம் ரூபா லோன் இருந்தது. நான் எதுவும் பேங்க்காக வந்து பேசுகிறேன், எதுக்கு மறைக்கணும். அது விற்றுட்டு கடனை செட்டில் பண்ணிவிட்டு நான் அந்த வீடு வேண்டான்னு சொல்லி நான் வேறு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் அங்கே ஏதோ இந்த பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் போய் கேட்டு அவங்க நம்பரை கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு பேசி, சார் நான் அங்கே இல்லைங்க, நான் ஊரில் இருக்கேங்க. இப்போ பாதி நாள் சோழிங்கநல்லூரில் இருக்கேன். என் பையன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் செல்ஃப் குக்கிங் பண்ணிகிட்ருக்கான். நான் பதினாலு நான் வந்து சென்னையில் இருக்கேன், பதினாலு கோயம்புத்தூர்ல போயிருவேன், சில நாள் எங்கள் ஊருக்கு போயிடுவேன், சங்கரகோவில் போயிடுவேன். எங்கே எப்படிப்பேன்னு சொல்ல முடியாது. தேடி அலையாதீங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், பாருங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கான பரிகாரங்களை கொடுக்க போகிறோம். ஆமாம், அவங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பு சும்மா காமனாக வந்து இதுதான் பரிகாரம்னு சொல்ல முடியாது. இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. காமனாக வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஜாதகம் பார்க்காம கூப்பிட்ட நேரமோ ஏதாவது ஒரு டூல் வேணும், அதை வச்சும் சொல்ல முடியாது. சும்மா அப்படி பரிகாரம் வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றாட நம்ம லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்னென்ன மாதிரியான சிம்பிளான வேலை கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட பண்டித் விஜய் சார் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.